ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, திடனாயும் மகிழ்ச்சியாயும் இருப்பீர்களாக எந்த சூழ்நிலையிலும். இன்று காலையில் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அபியா என்கிற ராஜா இறந்த பிற்பாடு அவனுடைய ஸ்தானத்தில் ஆசா என்கிற மனுஷன் ராஜாவாய் யூதா தேசத்தின் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். அவன் 10 வருஷங்கள் அந்த தேசத்தில் ஆளுகை செய்தான். அப்படி ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடினாலே தேசத்தில் அமெரிக்காயிருந்தது. அவர்களுக்கு 280,000 பேர் கேடகம் பிடித்து வில்லை ஏற்றுகிற பராக்கிரமசாலிகள் இருந்தார். அவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இப்படி இருக்கிறதான நேரத்தில் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு யுத்தம் பண்ண வந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவர்களுக்கு 280,000 பேர், எதிரிக்கு 10 லட்சம் பேர், 300 ரதங்கள். இந்த வேளையில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஆசா ஒரு ஜபத்தை சொன்னான். ரொம்ப அழகான பிரேயர். அது என்னவென்று கேட்டால், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, 2 நாளாகமும் 14:11 பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாது. இதுதான் அவனுடைய பிரேயர். என்ன பிரேயர்? முதலாவது தேவன் யார் என்று அவன் அறிந்திருந்தான். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு ரொம்ப லேசான காரியம். ரெண்டாவது, அவர் ஜெபத்தில் அடுத்த காரியம், கர்த்தரிடத்தில் கேட்டால் அவர் துணை நிற்பார். மூன்றாவது, உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறபடினாலே எங்களை காட்டிலும் பெரிய பெரிய சேனையாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வந்தோம், நீர் எங்கள் தேவன் என்று அறிந்திருக்கிறோம், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதே. இது அவனுடைய ஜபம். அதற்கு பதில் என்னென்று கேட்டால், 12 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததுனாலே 280,000 முன்னால 10 லட்சம் பேர் ஓடி போனார்கள். இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்று கேட்டால், இந்த ஆசாவை போல தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனுடைய ஆரக்கிள்ஸ் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து அதில் நிலை நின்று அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணியிருந்தால் உங்கள் கையில் உள்ளதான ஆயுதம் எவ்வளவு கொஞ்சம் எவ்வளவு சின்னது சேனை எவ்வளவு சின்னது பிரச்சனை இல்லை. ஏனென்று கேட்டால், உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவன் பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறவர். அவரை சார்ந்து ஏராளமான இந்த ஜனத்துக்கு முன்பதாக வந்தோம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அதன் மேல் பிரியப்பட்டார். அந்த எத்தியோப்பியருக்கு அனைவரும் இந்த ஆசா ராஜாவுக்கும் நாக ஓடி போனார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய வசனத்தை கை கொண்டு அவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையும் ஜபத்தையும் ஒப்பு கொடுக்குமானால் நமக்கு முன்னால் இருக்கிற சேனை எவ்வளோ பெருசானாலும் சரி, நம்மோடு கூட இருக்கிற சேனை எவ்வளோ சின்னதானாலும் சரி, இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேன், பலனற்றவனுக்காகிலும் பலன் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமது தேவநாயகத்திற்கு ரொம்ப 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 லேசான காரியம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பலனற்றவர்களாக இருந்தாலும் பலன் உள்ளவர்களாக இருந்தாலும் அவளுக்கு உதவி செய்கிறது உமக்கு ரொம்ப லேசான காரியம். ஆனால் எங்களுக்கு நீ தந்திருக்கிற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமானது செய்து கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமில்லாத அதெல்லாம் உடைத்தெறிந்து தேவ வசனத்தை நிலைநாட்டின போது கர்த்தாவே ஆசாவுக்கு தந்த ஜெயம் பெரிய ஜெயம். இதை கேட்கிற எனக்கும் எங்களுக்கும் அதே ஜெயத்தை கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பெரிய ஜெயத்தை இந்த நாளிலே தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வராக. காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன். ஆமேன்.